ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் செவி சோன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான எமோஷனலான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் கண்டிப்பாக கஷ்டம் வரும் அது மட்டும் இல்லாமல் ரச்சிதா சில நாட்களுக்கு முன் அவங்க அம்மாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இந்த அம்மாவையாக அவங்க அப்படி பேசினாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லோரும் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ரச்சிதாவோட அம்மாவும் ப்ளஸ் கூட ஒரு நபர் வராரு அது யாருன்னு தெரியல ஒரு வேலை தம்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சரியாக தெரியல உள்ள வரும்போது இவங்க வந்து ரொம்ப எமோஷன்ஸ் ஆகிறாங்க ரச்சிதா அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவங்க அம்மா அவங்களுக்கு அவ்வளோ முத்தங்கள் கொடுக்குறாங்க அவ்வளோ பாசமாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் ரூமில் வச்சு ஊட்டி விட்றாங்க அதுதான் அழகான அம்மாவோட பாசம் ஏன்னா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்துட்டு மனைவிமார்கள் ஸ்டவ் ஆப்பிட போகிறோம் போதுமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அம்மாக்கள் மட்டும்தான் வந்துட்டு ஒழுங்காக சாப்பிடும் பிச்சு பிச்சுப்படும் பிச்சு அப்படின்வாங்க ஸோ அதுதான் உண்மையான ஒரு தாய்ப்பாசம் ஸோ அந்த தாய்ப்பாசத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது அவங்க அடித்தாலும் சரி கட்டி அணைச்சாலும் சரி எல்லாமே அவங்களுடைய அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதுக்காக தான் மட்டுமே செய்வாங்களே தவிர மாறி செய்ய மாட்டாங்க பட் ஒரு சில பேர் வந்துட்டு அதை வந்துட்டு கேமில் வந்துட்டு இந்த மாதிரி ஏன் வந்து சொன்னாங்க அப்படின்றது இன்னுமே கேள்விக்குறியாக இருக்குது என்னோடய அம்மா நான் பெண் பிள்ளையாக பிறந்தோன்னு சொல்லிட்டு கழுத்து நெருப்பாங்க நான் ஒழுங்காக படிக்கலை மற்றவங்க மாதிரி நான் படிக்கலன்னு சொல்லிட்டு கழுத்து நெருப்பாங்க இதெல்லாம் அங்கே சொல்லி அணணுமா அப்படி நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்தி அங்கே என்னத்தை நீங்கள் கண்டுக்கிட்டீங்க நீங்கள் இங்கே ஒரு சின்ன ஷாட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறீங்க ஆனால் வெளியில் அவங்க அம்மாவை சந்திக்கிற ஆட்கள் என்ன மாதிரி ஒரு மனநிலமையில் அவங்க அம்மாவை சந்திப்பாங்கன்னு கொஞ்சமாவது இங்கே யோசிச்சு பார்த்துருக்கணும் அது அவங்க செய்யவே இல்லை ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா ரச்சிதாவோட அம்மா வந்துட்டு ரச்சிதா கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும் நீ ஏன் இது வரைக்கும் கேமே விளையாடாமல் இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்னு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் மாஸ்டர் உங்ககிட்ட அவ்வளோ வழிஞ்சாரு நீ ஏன் எதிர்க்கலை நீயும் கூட சேர்ந்தியா அவருக்கு ஜிங் ஜாக் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ற விஷயங்களை சொல்லணும் அதுக்கப்புறம் உன்னோட முகம் இது கிடையாது நீ எமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக காமிப்பியா இங்கே வந்து நடிக்கிற அப்படின்ற கொஷினை கேட்கணும் அப்படி கேட்டால் தான் எனக்கே மனசு ஆரம் ஏன்னா இவங்களுடைய தேவைகளுக்கு இவங்களுடைய கேமை பயங்கரமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க ரச்சிதா அப்படி நடிக்கிற விஷயங்கள் நிறைய கோபங்கள் நிறைய வன்மங்கள் இருக்குது பட் காமிக்காமல் வந்துட்டு அதை குறிப்பாக கிட்ட மட்டும் காட்டிட்டு கடைசியில் பேர் வேறு வந்துட்டு அன்னைத்தரசம் மாதிரி நீங்கள் ரொம்ப சாந்தமாக இருக்கீங்க ரொம்ப வியப்பாக இருக்குதுன்னு நம்ம ஆண்டவர் வேறு வந்துட்டு சர்டிஃபிகேட்டு என்னத்தை சொல்கிறது இவருக்கெல்லாம் என்ன மெச்சூரிட்டி வந்து என்ன வயசாகி என்ன ப்ரோஜனம் யார் நடிக்கிறாங்க யார் உண்மையாக இருக்காங்கன்றது கூட இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கார் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு சரி நீங்கள் சொல்லுங்கள் ரச்சிதாவோட அம்மாவும் ரச்சிதாவும் அங்கே எமோஷன்ஸாக இருந்ததை பார்த்து எப்படி ரசிச்சீங்க அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை ஏன் ரச்சிதா அந்த மாதிரி சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாமோது வரைக்கும் பாய் நண்பர்களே